மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதளத்தின் மீனராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள் மற்றும் சுபகிருது வருடத்துக்கான புத்தாண்டு வாழ்த்துகள். மீனராசி ஏப்ரல் 14 தேதி குரு அதிசாரமாக உங்களுடைய மீன ராசிக்கே ஆட்சியாக வரவிருக்கிறார். அவர் உங்களுடைய 5 வீடு, 7 வீடு மற்றும் 9 வீடு ஆகியவற்றை பார்க்கவிருக்கிறார். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படவிருக்கின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்திருக்கார் ஆட்சியாக வந்தாலும், அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். அற்புதமான வருடங்க. ஓவராலாக 12 ராசிகளுக்குமே சூப்பரான வருடம் இது. காரணம், இந்த வருடம் குரு தன் வீட்டில் ஆட்சியாக வருகிறார். தன் வீட்டுக்கு வரும் குரு 12 ராசிகளுக்குமே கல்வியில் மேம்பாடு, செல்வத்தில் மேம்பாடு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல பணப்புழக்கம், இதை உலகம் எல்லாருக்குமே தரப்போகிறார் இவர். கடந்த சில வருடங்களாக எதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாக்னேட் ஆகி எதுலெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது எல்லாமே மாறிடும். நம்மளுடைய மனக்கலக்கங்கள் எல்லாருக்குமே, இப்போ நான் சொல்கிறது 12 ராசிகளுக்குமே அப்படின்னா, நம்மளுடைய மீனராசிக்கு எப்படி இருக்குனாக்கா ஓஹோன் இருக்கு. மீனராசி நாதன், ராசிநாதன் குரு பகவான், அவரே ஆட்சியில் வந்துட்டாருங்க. இப்போது எல்லாரும் கேட்பாங்க, இல்லையே ஜென்ம குருனா தப்பு, ரொம்ப நல்லதே இல்லையே, எல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, அதெல்லாம் அப்படி இல்லைங்க. ஜென்ம குருவோ எந்த குருவோ, குரு ஆட்சியில் இருக்கிறார்ல அது முக்கியம், குரு தன் வீட்டில் இருக்கார் இல்லையா அது ரொம்ப 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 முக்கியம். அது ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட மனதில் தீய எண்ணங்கள் வராதுங்க. நிச்சயமாக கருணை எண்ணம் வரும், மற்றவர்களை மன்னிக்கிற குணம் வரும், எல்லா விஷயத்திலையுமே ஒரு திறமை வரும். அந்த திறமை காரணமாக நீங்கள் பலருக்கும் பல வகையில் நன்மைகளும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை நல்லா கவனிப்பீங்க. நீங்கள் மாணவராக இருந்தால் அற்புதமாக படிப்பீங்க. உங்கள் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிப்பீங்க. இப்போ ஜென்ம குருங்கிறதுனால ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் வரும். ஓரளவுக்கு செல்ஃபிஷ்னஸ்ங்கிறதும் மனிதனுக்கு தேவை தான். தேவையான அளவு மட்டும்தான் உங்களுக்கு சுயநலம் இருக்கும். மற்றவர்களை கவிழ்க்க நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய ராசியின் மேல் ஜென்மகுரு ஆட்சியாக இருப்பதனால நிச்சயமாக தீய எண்ணங்கள் மனதிலேருந்து போயிடும். ரொம்ப சுலபமாக எல்லார்ட்டையும் நல்ல வகையில் பழகி உங்களை எல்லாருக்கும் பிடித்த மாதிரி செய்துப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை உங்களுடைய 5 வீட்டுக்கு இருக்கிறது. இது ஒரு அற்புதமான விஷயம். 5 வீடு அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு, புத்திரஸ்தானம். அதனால் குழந்தைகளுக்கு மிக நல்ல நன்மைகள்லாம் எதிர்பார்க்கலாம். அவர்களை ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா அது நிச்சயமாக நடக்கும். வாகனம் வாங்க ஆசைப்பட்டிருந்தா அது நடக்கும். வீடு வாங்க நினச்சிருந்தா அது நடக்கும். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கும். அல்லது உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். 5 வீட்டுக்கு சனி பார்வையும் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன நிதானம் போக்கும், ஒரு தடை தாமதமும் இருக்கலாம். குழந்தைகள் முயற்சி பண்ணது ஒருவேளை நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் நிச்சயம் நல்ல முறையில் நடக்கும். சனி பகவான் கொஞ்சம் தள்ளி போக வச்சாலும் குரு பகவான் நிறைவேற்றி கொடுத்துருவார் அதை. அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த வருடம் ரொம்ப நல்ல பலன்களை சூப்பராக எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக குழந்தைகளை சந்திக்காமல் நீங்கள் இருந்திருந்தால் குழந்தைகள் சந்திப்பு நிகழும். ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வந்து நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஒருவேளை அவங்க வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருந்தால் நீங்கள் அங்கே போகலாம், அல்லது அவங்க இங்கே வரலாம். குழந்தைகளோட ஒரு நல்ல சந்திப்பு நிகழும். இந்த குரு உங்களுடைய 7 வீட்டை பார்க்கிறார். 7 வீடுங்கிறது ஸ்பௌஸ், கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் வீடு இல்லையா. உங்களுக்கு பல வருடமாக கல்யாணம் ஆகாமல், ஒரு கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு வரம் தேடிட்டு இருப்பாங்க, கல்யாணம் முடியாமல் கொஞ்சம் சிரமங்கள் இருந்திருக்கும். 7 வீட்டுக்கு குரு பார்வை வந்தாச்சுங்க, குயிக்காக கல்யாணம் முடிச்சிடும். அல்லது சரிங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என்னங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு போய் திரும்ப கல்யாணம் ஆகும் ஆகுன்றையும் சொல்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தான் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கும்.
கல்யாணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவிக்கு பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகளும் சுபிட்சமும் இருக்கும். அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுக்கு ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஏங்கி காத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணமெல்லாம் பல மடங்கு பெருகி வரும். அலுவலகத்தில் அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துருந்தால் அது கிடைக்கும். எல்லாத்தையும் விட அவங்களுடைய மேலதிகாரிகள் அப்படி பாராட்டுவாங்க அவங்கள. அவங்களுடைய பாஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பாராட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய மனைவி அல்லது கணவர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ அது மாதிரி இருந்தாங்கன்னா பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் நன்மைகள் வரும், அவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் வரும். உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் கொஞ்சம் இவ்வளோ நாளாக உங்களை பற்றின ஒரு பயம் இருந்ததுன்னா, இவங்க என்னடா பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மளுக்கு எந்த அளவு ஒத்துப்போவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா தைரியமாக அதெல்லாம் தீருங்க. இப்போ ஓ என் பார்ட்னர் இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு, அல்லது நீங்கள் புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்த்திங்கனாக்கா அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள். குரு பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருக்குங்க. 9ஆம் வீட்டுக்கு கிடைக்கும் குரு பார்வை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அனாயாசமான அதிர்ஷ்டமாக இருக்கும். முன்னெல்லாம் நீங்கள் வந்து 10 மணி நேரம் உழைச்சி 100% உங்களுக்கு வருமானம் கிடைச்சதுன்னா, இப்போ 7 மணி நேரம் உழைச்சி 150% லாபமும் நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு. உழைப்பும் கொஞ்சம் கம்மியாகும், அதாவது உழைப்பு கம்மியாகாததில் அனாயாசமாக இருக்கும் உங்கள் உழைப்பு. அதை பற்றின ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும். உழைப்புக்கேற்ற பலனை விடவும் அதிகமான பலன் கிடைக்கும் நிச்சயமாக. 9ஆம் வீடு உங்களுடைய தந்தையும் குறிக்கும் வீடு. அப்பாவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்பாவுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய முன்னேற்றங்களாம். அவர் ஒரு ப்ரமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டையோ எதிர்பார்த்துன்னா அதுவும் நடக்கலாம். அது 9ஆம் வீட்டு குரு பார்வை பேர் அதிர்ஷ்டத்தை மட்டுமல்லாமல், தந்தைக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமல்லாமல், உங்களுக்கும் பெரிய நன்மைகளை செய்ய போகுது. சனி பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கார். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறதுல நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த நன்மைகளும் லாபமும் கொஞ்சம் நிதான போக்கில் இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வரும், ஆனால் நிதானமாக வரும். உங்களுடைய அந்த இந்த சனி உங்களுடைய 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டுக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கின்றதை கவனித்தோம், சனி பார்வையும் இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு கிடைத்திருக்கும் சனி பார்வை குழந்தைகளோட வாழ்க்கையில் நிதானமான முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அது ஒரு வகையில் நல்லது. பரபரப்பாக படபடப்பாக ஒரு நன்மை நடக்கிறத விட நிதான போக்கில் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருவேளை ஒரு சம்பளமோ சம்பள பாக்கியோ இல்லை லாபமோ எதுவானாலும் கொஞ்சம் தாமதமாக வரலாம், ஆனால் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கார், குருவும் ரொம்ப நல்ல பார்வைகள் இருக்கிறதுனால எதுவும் உங்களுக்கு மறுக்கப்படாது. கொஞ்சம் இட் மே பி டிலேடு பட் நாட் டினைடுன்னு ஒரு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர பயப்பட வேண்டாம். இந்த உங்களுடைய மீனராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் கேது. இந்த 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பேச்சை கொஞ்சம் கவனமாக பேசுங்க. போகிறோம் ஃபாரினில் இருக்க உங்களோட ரிலேட்டிவ்ஸை போய் சந்திப்பீங்க. 8ல கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுங்க. சாப்பாடு கண்டுபிடிலாம் சாப்பிடாதபடி, இல்லை ரொம்ப தேவையற்ற அலைச்சல்கள் வேண்டாம், கெட்ட பழக்கங்கள் கட்டாயமாக வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அதனால் இந்த மாதிரியான ஒரு கேர்ஃபுல்னஸ் இருந்துச்சுனாக்கா, இந்த ஏற்கனவே நீங்கள் என்ன போன வருஷம்லாம் எப்படி இருந்ததுனாக்கா, உங்களுடைய 9ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்துட்டுருந்தார் சௌபாகியஸ்தானத்தில். அதிருஷ்டத்தை கிட்டே விடலை அவர். உழைச்சி 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 சம்பாதிச்சிங்க, ராப்பகலாக உழைச்சிங்க, சாப்பிட தூங்க நேரம் இல்லாமல் உழைச்சிங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த சௌபாகியஸ்தானத்திலிருந்து கேது நகர்ந்தது ஒரு காரணம், உங்களுடைய ராசிக்கு 11ல சனி இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறது ஒரு காரணம், உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருப்பது இன்னொரு காரணம். ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனால மனசில் பெரிய தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை வருங்க. இவ்வளோ நாளாக எது கொலமோ பயந்துட்டு இருந்தீங்க, இப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்பட மாட்டீங்க. தேவையான விஷயங்களுக்கு பயந்தால் போதும், நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அதில் நீங்கள் மனசை நீங்கள் செலுத்திடுவீங்க. உழைப்பில் கவனம் செலுத்துவீங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நியாயமாக நேர்மையாக உழைக்கிறதுல நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அது மாதிரி உழைப்புக்கேற்ற பல மடங்கு பலன் கிடைக்கவும் செய்யும். மனதில் வந்து கருணை எண்ணம், தன்னம்பிக்கை, தைரியம்,
இதெல்லாம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்களோட படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஆஃபீஸில் உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்கோ பெரிய அளவில் உதவிகள் செய்வீங்க. உதவிகள் செய்து அவங்களுக்குரிய நன்மை அவங்க வந்து அதுக்கு நன்றி பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு மனதில் திருப்தி வரும் பார்த்தீங்களா, அது நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது ராசியின் மேலே குரு இருக்கிறதுனால நிறைய கோவில் குளங்களுக்கு போவீங்க, வழிபாட்டு தலங்களுக்கு. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தீங்க பிரார்த்தனைகள்லாம், இந்த இடத்துக்கு போக முடில அந்த இடத்துக்கு போக முடிலன்னு பிரார்த்தனை பெண்டிங்லாம் இருந்தது பார்த்தீங்களா, குறிப்பாக குலதெய்வத்துக்கு பெண்டிங் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரிப்பாக இருக்கும். ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வண்டி பின்னாடி ஓடாமல் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப வசதியான உங்களுக்கு அலுங்காமல் குலுங்காமல் போகிற ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அந்த அந்த ட்ராவல். அந்த இது எல்லாம் சுக சௌபாகியங்கள் சந்தோஷங்கள் அது இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்பாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தூக்கம், சந்தோஷமான சாப்பாடு, கம்ஃபர்டபுளான வீடு, குளிர்ச்சி, மகிழ்ச்சி, இதெல்லாமும் நிச்சயமாக இருக்கும். நம்ம ரெண்டாம் வீட்டில் இருக்கும் ராகு காரணமாக குடும்பத்தில் சச்சரவுகள் வராமல் நீங்கள் இடையில் புகுந்து பார்த்துக்கங்க. அதில் யாருக்கும் யாரோடையும் சண்டை வராதபடி, யாருக்கும் யாரோடையும் வாக்குவாதங்கள் வராதபடி நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிடணும். நீங்கள் அந்த குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் நிச்சயமாக கண்டிப்பாக வெளிநாடு போகிறாருங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்துருப்பார். உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ மகனோ மகளோ இல்லை கணவரோ மனைவியோ யாருக்கோ ஃபாரின் ட்ரிப்பு ஆன் சைட்டு இல்லை ஏதோ ஒன்று ஜாபுக்கோ படிப்புக்கோ எதுக்கோ வெளிநாடு போகணும் போகணும்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டு அது நிறைவேறாமல் போயிருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறைவேறும். குடும்பத்துக்கு அந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இரண்டாம் வீட்டு ராகு காரணமாக. இந்த மீன ராசிக்கு இந்த வருஷம் எல்லா வகையிலையும் சுபிட்சமாக அருமையாக இருக்குது. அதனால் இந்த சுபகிருது வருடம் மீனராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான சந்தோஷமான வருடமாக அமைய போகிறது. ஆல் தி பெஸ்ட். எப்போதுமே எல்லோருமே குரு பிரீதிகள் செய்துட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லது தான். குரு நம்மளுக்கு ரொம்ப சாதகமான இடத்தில் வந்திருந்தாலும் சாதகமான இடங்களை பார்த்தாலும், சில பேருக்கு சாதகமான இடத்துக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சாதகமான இடங்களை பார்ப்பார்கள் இல்லையா. ஆனால் நம்ம 12 ராசிகளுமே இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்துட்டோம்னா ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம வந்து எல்லோருமே இந்த குரு பிரீதிகள் அப்படிங்கிறத பண்ணிடுறது ரொம்ப நல்லது தான். அது என்ன குரு பிரீத்தி அப்படின்னாக்கா, முடியும்னா குரு பகவான் சன்னிதிகளுக்கு போயிட்டு வரலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 21 பிரதட்சிணங்கள் செய்யலாம். நெய் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நெய் விளக்கு ஏற்றுறதே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். எப்போவுமே எந்த கோவில்லையுமே குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா, ஜீயர், அல்லது உங்களுக்குன்னு ஏதான ஒரு குரு குருஜி அப்படின்னு அனுப்பிங்க இல்லையா, அவரை போய் முடிந்தால் தரிசனம் செய்யலாம். முடியும்னா குருவாயூரில் போயிட்டு ஒரு அந்த உண்டியலில் வந்து ஒரு சின்ன பொட்டு தங்கமாவது போட்டுட்டு வரலாம். யாராவது ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கமோ அல்லது ஒரு சிறிய அளவில் தங்க தானம் கொடுத்தாலும் அது பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் தாம்பூலத்தில் மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், மஞ்சள் பிளவுஸ் பிட்டு முடிந்தால், மஞ்சள் சாரி முடிந்தால் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய அருமையான குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதிகளில் 3-3 நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு அருமையான குரு பிரீத்தி. இது எல்லாமே நல்ல குரு பிரீத்திகள். நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்ட கடலை, சில பேர் அந்த ஒயிட் சன்னான்னு வாங்க, இல்லை கருப்பு கொண்ட கடலை மட்டும்தான் குரு பிரீத்தி. கருப்பு கொண்ட கடலை எவ்வளோ உங்களால் இயன்ற அளவு 100 கிராமோ, 1/2 கிலோவோ, 1/2 கிலோவோ, 1 மூட்டையோ, உங்கள் சக்தி உங்களுக்கு என்ன தோன்றுதோ அந்த அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை கொண்டு போய் கொடுக்கலாம். அதை நீங்கள் ஊற போடணுன்னோ மாலை கட்டணுன்னோ சுண்டல் பண்ணணும் அவசியம் இல்லை, அதை செய்தாலும் பாதகம் இல்லை, அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை 3-3 நெய் விளக்கு குரு பகவான் சன்னதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் எந்த நான் வந்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் சன்னதின்னு முதல்ல மென்ஷன் பண்ணேன். நீங்கள் எந்த குரு சன்னதியில் வேண்டுமானாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம்.
அதே மாதிரி சாய்பாபா கோவிலில் 30 சாய்பாபா நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் சாய்பாபா கோவிலில் 30 லட்டு கொடுக்கலாம். அல்லது குருவாயூரப்பன் சந்நிதியில் ஒவ்வொரு ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையோ இல்லை எத்தனை வியாழக்கிழமையோ, 3 வியாழக்கிழமையோ இல்லை எல்லா வியாழக்கிழமைகளுமோ உங்களால் முடிந்தால் மஞ்சள் நிற பிரசாதம் வழங்குவதற்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். அது லட்டுவாக வேணா இருக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், எலுமிச்சம்பழ சேவையாக இருக்கலாம். அது உங்களுடைய டெசிஷன். குருவாயூரப்பன் சன்னிதிகள்லாம் கோவில்கள்லாம் நீங்கள் செய்துட்டு போகிற பிரசாதத்தை அவங்க ஏற்க மாட்டாங்க. அவங்களே ராகவேந்திர சுவாமி கோவில்லையும் குருவாயூரப்பன் கோவில்லையும் அவங்களே தான் செய்வாங்க. அதுக்கான பணத்தை கட்டிட்டு வந்தால் நம்பிக்கையாக கொடுத்துட்டு வரலாம், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இவையெல்லாம் குரு பிரீதிகள். இது தவிர உங்களுடைய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அது ஸ்கூல் டீச்சர் அவனாக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள யாருனா டியூஷன் டீச்சர்ஸோ இல்லை ஹிந்தி வாத்தியார் ஹிந்தி டீச்சர் நல்ல பாட்டு டீச்சர் டான்ஸ் டீச்சர்னு எந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிற யாரானாலும் அவர்களை மதித்து நீங்கள் என்ன செய்தாலும் அது குரு பிரீதி தான். பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு மரியாதை, பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுறதெல்லாமும் குரு பிரீத்தி தான். அதனால் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் செய்து நல்ல பலன்களை அடைந்தீர்களானால் ஒருவேளை உங்களுடைய இதில் வந்து பார்வையோ உங்களுடைய ராசி பிரகாரம் வந்திருக்கும் இடமோ பார்வையோ எதனால் ஒரு இதுவாக இருந்தாலும் இல்லை எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இந்த குரு பிரீதிகள் உங்களை ரொம்ப அமோகமான வாழ்க்கை ஒன்று கொடுக்கும். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்.